ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே அன்னைக்கு சென்னையில் வந்துட்டு மரீனா பீச்சில் ஏர் ஷோ நடக்க போதில்ல, 11 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும். ஸோ அந்த ஷோவை பார்க்குறதுக்காக காலையில் நமக்கு சண்டே வந்து சர்ச்சு. ஸோ சர்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நம்ம போக போகிறோம். யூஸ்வலாக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம வெளியில் தான் சாப்பிடுவோம், பட் ஆனால் ஏர் ஷோ அப்படிங்கிறதுனால நம்ம ஹோட்டலெல்லாம் சாப்பிட்டோம்னா டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு இட்லி சட்னி சாம்பார் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. சரி, போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம். இட்லி, இது வந்து சாம்பார் இருக்குது, இந்த சட்னி, ஒரு டிஸ்போசபிள் பிளேட்ஸ் வாங்கி வச்சாச்சு, ரெண்டு கொடை எடுத்து வச்சுருக்கோம். இது போக வாட்டர் பாட்டில், கொஞ்சம் ஸ்நாக்ஸு எல்லாம் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆகிட்டுருக்கு. எப்படி கூட்டம் இருக்கும்லாம் தெரில, சம கூட்டமாக இருக்கும். எங்களுக்கு சர்ச் முடியவே 10:30 கிட்ட ஆகிடும். ஸோ பார்ப்போம், போகிறப்ப அப்படியே உங்களுக்கு விலாக இருக்கிறேன். எல்லாரும் கிளம்பியாச்சு. டைம் இப்போ 9. என்னென்னலாம் விமானம்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். இந்த வான்படை நிகழ்ச்சியில் கலந்துக்க போது ஃப்ரான்ஸ்லேருந்து நம்ம இறக்குமதி செய்து ஒரு டிக்கெட்டுங்க. அதாங்க இப்போமே யோசிச்சுட்டு இருக்கான். என்னம்மா யோசனையில் இருக்க? எப்படி பைலட்லாம் ஒழுங்காக ஓட்டுவாங்களா, இல்லை நம்ம ஊரில் ஏறி போய் ஓட்டலாமா? வேற வேறு என்ன ஓடுறது யோசிக்கிற? நாளைக்கு ஸ்கூல் திறக்க போகிறாங்களே. ஆ, 15 நாள் வீட்டில் இருந்து வந்து சாவடிச்சிருக்கீங்களே. சரி வா, 5 டைம் ஆயிடுச்சு, வா போகலாம் போகலாம், வா வரலையா? சரி பாய். இந்த விமானங்கள் எல்லாமே பறந்துட்டே இருக்குமா அப்படின்னா பறந்துட்டே இருக்காது. அனைத்து ஏர் டிராபிக் ரூட்டும் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் பண்ணிருப்பாங்க. எங்க இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், குறிப்பாக மெரினா கடற்கரையில நமக்கு குறிப்பாக 262 மீட்டருக்கு மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த நடைபாதை அமைஞ்சிருக்குது. இந்த நடைபாதைக்கு நாங்கள் சர்ச் முடிச்சுட்டு நம்மளுடைய கோட்டுபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெயின் ஏறி சிட்டி சென்டர் வரைக்கும் போகலாம், அங்கேருந்து நடந்து போகலான்னு பிளான் பண்ணோம். என்னடா போனவங்கெல்லாம் ரிட்டர்ன் வராங்களேன்னு பார்த்தா செம்ம கூட்டமாக, நம்ம இந்த நியூஸும் பார்க்கல அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியல அப்டேட் என்ன அப்படின்ட்டு. ஆனால் ரயில்வே ஸ்டேஷன்லாம் செம்ம கூட்டம். அதான் நம்ம வந்துட்டு பெசநகர் பீச்சுக்கு வந்திருக்கோம், அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் எல்லோரும் பெசநகர் வந்திருக்கோம். மெரினா பீச் பயங்கர கூட்டம், நாட் அலவுட், டென்ஷனா, இங்கேயே கூட்டம். அந்த சைட்லாம் பாருங்க, நல்ல கூட்டம் அங்கே பக்கம் நிற்கிது. பின்னாடியெல்லாம் ஆளுக்கெல்லாம் நிற்கிறாங்க, அந்த சைடெல்லாம் ஆள் நிற்கிது ஃபுல்லாகவே. எந்த பக்கம் போனாலும் ரோடு பிளாக்கு, செம டிராஃபிக்கு. இப்போதான் ஒன்று போச்சு இல்லை, இப்படி கிராஸ் பண்ணி எப்படி போனாலும் இப்படி கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். அந்த பாருங்க, அடி காற்று ஒரு சைடு அடிக்குது, நல்ல வெயில். சரி, நம்ம அந்த இதெல்லாம் பார்க்க முடியாது, பட் எப்படியும் ஜெட் எல்லாமே இது கிராஸ் பண்ணி தானே போகணும். இங்கே ஒரு இடத்துல உடைய பிடிச்சி உட்காந்துக்கோண்டா, இதுதான் பெட்ஷீட்லாம் கொண்டு வந்தால் விரிச்சு படுத்துடலாம் ஒரு இடத்துல. இன்றைக்கி பார்த்து வெயில் இப்படி அடிக்கணும். எப்போவும் பற்றியா நம்ம வீட்டில் இருக்கிறப்ப பெருசாக வெயில் அடிக்காது. எங்கேயாவது வெயிலில் போகிறோம் பிளான் பண்ண தான் வெயில் கொளுத்துவோம். இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். ஏ, நீ போட்டை பக்கம் வந்தியா இல்லை ஹெலிகாப்டர் பக்கம் வந்தியா? எங்கடா ஜெட்டு ஜெட்டுங்கிறீங்க? வெயில் பயங்கரமான வெயில், காலு சுடுது மண்ல பட்டு. என்னதுடா போடுது, ஹார்ட் போடுது, ஹார்ட் போடுது. வாவ், ஹார்ட் ஹார்ட் போடுது. அப்படியே கொஞ்சம் நோண்டு, அப்படியே நான் வா, அப்படியே நடந்து போகலாம். மெரினா வந்துடும், சூப்பராக போடுது பாருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கலாம். ஏன்டா அங்கே அங்கே நிற்கிது பாரு, அந்த ஹார்ட் போட்டு ஹெலிகாப்டர்லாம் அங்கே நிற்கிது பாரு. ம், மெரினா போனால் மிலிட்ரியெலாம் இறங்கியிருப்பாங்க. ஆக்சுவலி நமக்குலாம் ஃப்ளைட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அது இந்த கேரக்டர் இருக்க பாருங்க, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எங்கே நம்ம ரன்வே கிட்டனா நாங்கள் அங்கேயே ஹால்ட் போட்டுருவோம், ஒரு மணி நேரம் அங்கேயே நின்று ஃப்ளைட் டேக் ஆஃப் லேண்டெல்லாம் பார்ப்போம். இப்படி போகணும், இப்படி போகணும், ஷிப்பா அங்கே பாரு. ஏ வா, அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணி போகலாம் வா. நடந்துட்டே போனா லைட்டும் சொந்துடும்.
நல்ல கூட்டம் பாருங்க, சுத்திலும் மக்கள் கூட்டம், சரியான கூட்டம். இங்கே இவ்வளோ கூட்டம். ஆ இப்படி போதா அப்படி போதா? எங்கயோ பறந்தது. என் கால அப்படித்தான் இருக்கு. ஏதோ ஒரு ஃப்ளைட் மேல பறக்குற மாதிரி இருக்கே. வா வா, இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்காம இருந்திருக்கலாம். ரொம்ப ஓவர் வெயில். அங்க பாரு, அங்க பாரு, புகை போட்டு போகுது பாரு, நிறையா அங்க போகுது பாரு. ஆ நாலு நாலு போகுது. எதை செஞ்சு முடிச்சிட்டியா? அந்த சைடு போகுது, இந்த சைடு வரலாம்ல. போது போது சர்க்கிள் போடுது போறேன். அங்க பாரு, அங்க பாரு, பாரு வா, வாங்க அங்க பாரு. வந்ததுக்கு பாத்தியா ஆண்ட்ரூஸ்? இது ஒண்ணு போதுமா? ஒரு ஷோ முடிய போதோ? ஷோ முடிய போதா? என்ன அதனால ஹைட் ஏத்திட்டான் பாரு. ஹைட்டா போறான் பாரு. நினைக்கிறேன் ஏய் வருது பாரு, அட்ரு மேல பாரு. ஓய்யோ அங்க பாருங்க பாரு, எவ்வளவு பெருசு பாரு. வாவ் அங்க பாரு. ஓய்யோ அங்க இறங்குறாங்க. வாவ் சமல என்ன காணாம போயிட்டாங்க. வாவ் ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கும். அவன் புட்டு போன போகே பாரு. மறுபடியும் இறங்க சூப்பர்ல. வினோ பார்த்தீங்கன்னா மெரினா பீச் போயிருந்தான். செம்மொழி பூங்காலேயே வந்துட்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து போயிருக்காங்க. ஸோ எவ்வளோ மக்கள் நடந்து போகிறாங்க பாருங்கள். அவன் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்து அனுப்பிச்சிருந்தான். ஸோ அதை நான் இதோட ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் ஷோ முடிஞ்சுது. நாங்கள்லாம் கிளம்பி போயிட்டுருக்கோம், நடந்துட்டுருக்கோம். கொஞ்சம் வெயில் கம்மியாக அடித்திருக்கலாம், வச்சு செஞ்சிருச்சு. சரி நல்லா பார்த்தாச்சு. என்ஜாய் பண்ணிங்களா? சூப்பரா, வேற லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க. செம்ம இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் சூப்பர். ஓகே, see you in another video. Bye. Say bye. Bye guys. ஆமா இங்க 20 வருஷம் கழிச்சு அவர் ஓட்டு வரோம். ஓகே பை.